ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட்டீஸ்களோட செல்ல குருமும் டிமார்ட்டுக்கு போய் என்ன வாங்கிட்டு இருந்தோங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இல்லையாமா, அம்மா பூனை இல்லையாமா, விட்டுட்டு போயிருச்சாமா, தொலைச்சிருச்சா. அம்மா பூனை விட்டுட்டு போனங்காட்டி ரெண்டு குட்டி அனாமத்த இருந்திருக்குதுன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஈ வெள்ளை தாவடி முளைச்சிருச்சு, இப்படி தொண்டுமா, பொறுமையா பிடிக்குது. பிடிக்குது குட்டி தானே கண்ணே, ரொம்ப குட்டியா இருக்கால. நீங்க கை விட்டு என்ன பண்றீங்க? கையை எடுக்க கூடாதாம்மா, கை எடுத்த இப்ப குடி. ஈவினிங் டிமார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஈரோட்டில் இருக்கிற டிமார்ட்க்கு இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட நாள் ஆயிடுச்சு, பட் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒன் சைடு கேட்டு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினச்சி போனோம், பட் அந்த பக்கத்து கேட் லாக் ஆயிருந்தது. அகைன் மறுபடி யூ டர்ன் போட்டு மறுபடி இந்த பக்கம் வந்து உள்ளே போனோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குதுனாங்க, அதனால் வந்துட்டோம். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. எதிஸ் குட்டி இருந்துட்டு நான் தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சரின்னு விட்டுட்டேன். ஆனால் ஃபுல்லாக எடுத்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்து, பார்த்தா ஹார்ட் பேக் டைப்பில் தான் இருந்தது, பட் வந்து ஹார்ட் பாக்ஸ் இல்லை, இது வந்து கேஸ்ட்ரோ போட்டிருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது, எனக்கு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிங்கிள் பீஸ் ரேட் தான் எல்லாமே. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து அவங்க போட்டிருக்க ரேட்டை விடவே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற சார்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 ருபீஸ் தான். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தா சில்ட்ரேயில் வந்து ஐஸ் கியூப்காக வந்துட்டு வைக்கிற டைப் இது. நம்ம எப்பவுமே வந்து ஸ்கொயர் டைப்பு இல்லாட்டி வந்து செவகமாக இந்த மாதிரி தான் வச்சுருப்போம், பட் இதில் பார்த்திங்கன்னா சர்க்குலர் மாதிரி வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டில் ஐட்டம்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டு செட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. செட் பேக்கும் எடுத்துக்கலாம், சிங்கிள் பேக் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேட் ஐட்டம்ஸ் தான், இது ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர் மேட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக பாட்டில் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே சில்வர் ஐட்டம் தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஐட்டம்ஸ், அதாவது சின்ன குட்டி ஸ்பூன்லேருந்து பெரிய ஸ்பூன் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கிண்ணம், சின்ன சின்ன சில்வர் தட்டுக, அப்புறம் ஸ்டாண்டு, இந்த ஐட்டம்லாம் இருந்தது. காய்கறி கட் பண்ணுற ட்ரே, அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது வடிகட்டி பார்த்திங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. நான் இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். குட்டீஸுங்க பார்த்திங்கன்னா இதே இதில் ஆப்போசிட் சைடில் வந்து டாய்ஸ் செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களாம் அங்கே போயிட்டாங்க, போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே என்னை கூப்பிட்டுட்டு தாங்க, நான் போய் பார்த்தா என்னென்னு பார்த்தா பிரகல் குட்டி பார்த்திங்கன்னா, பிரகல் குட்டி பார்த்திங்கன்னா நான் தான் உங்களுக்குலாம் பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏ நீங்கள் எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வரீங்க, இங்கே
இந்த லைனில் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. பிளெண்டர்லேருந்து ஹீட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. பிளேட்ஸு அப்புறம் பவுல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு அது எல்லாத்தையும் விட எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கப் அண்ட் சாசர்லேருந்து மக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி டம்ளர்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு எது எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியல. இந்த மை பாட்டில் அப்படின்னு போட்டுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான் வாங்கியாச்செல்லாம். இனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா துணிகள் இருக்குன்றிருக்காங்க. பட் நம்ம அங்கே போய் எடுக்க போகிறதில்ல, கீழே போயிடலாம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த செக்ஷனில் வந்து சமையலுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாமே இந்த ஏரியாவில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. குட்டீஸ்கெல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டிமார்ட் போயிட்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். சரி எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போதைக்கு கொஞ்சம் குட்டீஸ்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் திங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக போயிருந்தோம். அவங்களுக்கு மட்டும் எடுக்கல, நமக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறைய ஸ்டேஷ்னரிகிட்ட கொஞ்சமாக வாங்கிட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்கு ப்ரஷ் வாங்கினேன். இந்த ஃபஸ்ட்டு பிரகல் குட்டிக்கு ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக வந்து இது செட் ஆஃப் பேக் அப்படியே ஒரு இதை வாங்கியாச்சு. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்பவுமே வந்து இந்த நமக்கு வந்து இந்த சில்வரில் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து பித்தளை சேஃபில் தான் வந்துட்டு நமக்கு அந்த கலரில் தான் வந்துட்டு நமக்கு டங்க் கிளீனர் கிடைக்கும். பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருந்தது. அதனால் பார்த்த உடனே நான் இது ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில். இது வந்து எனக்கு இந்த கலர் வந்து மெயினாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்பிள் கலர். ஸோ இது நல்லா ஹெவியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒன்று வாங்குவேன். ஆஃபர்ஸுங்க எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்குறாங்க டிமார்ட்டில். அப்புறம் இது ஒரு பாட்டில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்காக ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாட்டில் வாங்கினேன். இது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, குட்டியாக இருந்தது. ஸோ இதை தூக்கிட்டேன். நம்ம போறப்ப கிடைக்கிறதுல அப்படி அப்படியே ஒவ்வொன்றா வாங்கிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இது ஒன்று வாங்கினாங்க, ரெண்டு இருக்குது செட்டு. பெப்பர் பாக்ஸும் சால்ட் பாக்ஸும் போட்டுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. அழகா குட்டி பாட்டில குட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. அது சிப்ப டைப்பு இது, அது இல்லம்மா அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கு. இன்னொன்று வாங்கினேன் இந்த டைப்பு. மிளகாய் தூள் உப்பு கலந்து வச்சுக்கிறதுக்கு இந்த நம்ம மாங்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணோம்னா இப்படி மேலே தூவிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மாத்திரம் மூணு செட்டாகவே மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் ஒன்று மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து அதுக்குள்ள முடிய கழிக்கிட்டான். நான் எங்கள் வீட்டில் யார்கிட்ட பாதுகாக்கணும் இல்லையோ, இவர்கிட்ட நான் ஒவ்வொரு பொருளை பாதுகாக்கிறதுக்குள்ளதான் மூடி இருக்கும், கீழ் இது இருக்காது, இல்லை கீழ் இது இருக்கும் மூடி இருக்காது, ஏதோ ஒரு வேலையாயிடும். இது பார்த்தீங்கன்னா மூணு வாங்கியிருக்கிறேன் போட்டான்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் வாங்கினேன். சரி இது அப்புறம் இது கூட வந்து சென்னை மசால் வாங்கியிருந்தேன். சென்னை மசால் வாங்கி முடிச்சிட்டேன். நல்ல வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து இது பேர் என்ன, கத்திரிக்காவும் சுண்டலும் போட்டு புளிக்குழம்பு ஒன்று வச்சுட்டேங்க. இன்னைக்கு வந்து பூரிக்கு சென்னை மசால் பண்ணிட்டேன். ஸோ அதான் வந்து அது கதம் கதம் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து கிட்னி பீன்ஸு, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பேக்கிங்கே வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து இது ஒன்று வாங்கினேன்.
மருதாணி பவுடர், அதாவது ஹென்னா பவுடர் வச்சுதான் நான் போட்டுக்கிறது. அது ரொம்ப நல்லா இருக்கும். இது போட்டதுல பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நார்மலா மருதாணி வந்துட்டு வாங்கிட்டு வந்து காய் வச்சு பொடி பண்ணி அதை கூடி நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கும். பட் இந்த தடவை வந்துட்டு இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத நானும் பார்க்கணும். ஸோ இது செட் ஆஃப் பேக், தனித்தனி ரேட்டு தாங்க, செட் ஆஃப் பேக் தான் காட்டுறேன். அப்புறம் மெயின் வினிகர், வினிகர் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு கையோட வாங்கிட்டு வினிகர் வாங்கியாச்சு. எங்களுக்கு ரசகுல்லா செஞ்சிட்டேன். ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்பே வந்து இவங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது ஃபிக்ஸட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த தடவை வந்துட்டு வினிகர் பார்த்தோன்னா எனக்கு ரசகுல்லா செஞ்சுட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் வாங்கினேன், சோப் இல்லை பேக் வாங்கினேன். விஎல்சிசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு நேச்சுரல்ஸில் வந்து ஃபேஷியல் கிட் வச்சுக்குவேன். அப்பப்போ நான் மேக்ஸிமம் வந்து பார்லர் போகிறது கிடையாது, வீட்லேயே நம்ம பண்ணிக்குவோம். இப்போ ஃபேஷியல்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பலாவும் சரி, வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் ஃபேஷியல் இதெல்லாம் வந்து நானே எப்பவுமே ரெகுலராக பண்ணிக்குவேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு ப்ளீச் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி, இது வந்து ஆக்சிஜன் ப்ளீச். ஸோ இந்த தடவை வந்துட்டு இது வாங்கிட்டு வந்து இன்ஸ்டா க்ளோ கொடுக்கும் அப்படின்னு பண்ணாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம்னால வந்து ஸ்கின்ல அப்பப்போ நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். வெயிலில் போகாத மட்டும் தெரியாது, வெயிலில் போயிட்டு இருந்தனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஆகிடும். இந்த தடவைலாமே கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்குது, இன்னுமே இருக்குது, கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலை. இப்போ ஓரளவு ஆனால் முதல்ல இருந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, ஃபேஸ் ஓரளவு நல்லா நார்மலாகிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், பார்க்கலாம். ப்ளீச் பண்ணியிருக்கிறேன். எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் மேரேஜ் எப்போ பண்ணது 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் நான் இன்னும் பண்ணவே இல்லை, ஃபேஷியலோட பண்ணிக்குவேன் அப்பப்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவ்யாவில் தான் வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்குவேன். நிவ்யாவில் வந்து இந்த தடவை இல்லை, அங்கே நானும் எல்லாம் தேடி பார்த்தேன், நிவ்யாவில் இல்லை, வந்து வாங்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து சாம் கண்டிஷனர் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வந்து ஹிமாலயாஸ். இந்த தடவை வந்துட்டு இதுவும் வந்து நான் ஹிமாலயாஸில் தான் வாங்கியிருக்கிறேன். இது வாங்கியாச்சு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீம் இது வந்து கத்தால ஃபேஸ் வாஷ், ஆலிவேரா ஜெல்லு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து வித் மாய்ஸ்சரைசிங் இன்க்ளூடிங். பட் வந்து இது எனக்கு எவ்வளவோ சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தப்போ வந்துட்டு இது ஓரளவு வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கியாச்சு, ஷாம்பு வித் அதே இதில் வந்துட்டு கண்டிஷனர், இது ரெண்டுமே வாங்கியாச்சு. ஆமாம் தானே, இல்லை கண்டிஷனர் எப்பவுமே வந்து இப்படி தலைக்கில் தந்துக்கணும், அதனால தான் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் ப்ரோட்டீன், இது வந்து தீந்துருச்சு அதனால தான் செய்யுது. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சொல்கிறது இப்போ ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் எடுக்கணுங்கிறதுல சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் லைட்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெட் ஹேராக இருக்கிறப்பவே வந்துட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கி ஹேராக இருக்கும். பட் வந்து ஹேருக்கு நல்லா வந்துட்டு முடிக்கி நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இது நல்ல ரிசல்ட்டு தான். இது கொஞ்சம் ஒர்த்து ஒர்க் ஆகுது இருக்குது. ஸோ வந்து இது மெயின். அப்புறம் வந்து அவருக்கு ஒரு லிப்பாம் வாங்கியாச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளேட் வாங்கினேங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, குட்டி குட்டியா இருந்தது, நல்ல வெயிட். 4 பிளேட்டு மாம்ஸ் எதுக்கு இப்ப இது எதுக்கு அப்படின்னாங்க. பட் வந்து எனக்கு வீடியோஸ்க்கு போடுறப்ப குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப வந்துட்டு எனக்கு இந்த சீரக மிளகு இதெல்லாம் வைக்கிறது வந்து இது அழகா இருக்கு. 4 பீஸ் வாங்கிட்டேன். அடுத்து மெயினா வந்து அந்த பெரிய பையனை வந்து நம்மளால சமாளிக்க முடியலைங்க. இன்னும் குட்டி பையனாட்டும் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு வேணும், ஸ்பைடர்மேன் பேக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படியே பார்த்துருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு மாதிரி கிட்டு நல்லா இருந்தது. பட் அது வேணாம் அப்படின்ட்டாங்க, அதனால் வந்துட்டு இங்கேயாச்சு. இது பார்த்தீங்கன்னா பட் ஸ்பேஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து, இது நல்ல ஸ்பேஸ் வந்து ஹெவி தான் உங்களுக்கு, நல்லா ஹெவியாக இருக்குது.
பொரியல் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் உங்களுக்கு நல்ல ஹெவி லாக்காக தான் இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது. வந்து இது நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இது, இது ஒரு செட்டு வாங்கினாங்க. எங்கே போனாலும் இந்த பிளேட் வாங்குறதே நமக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு. செட் ஆஃப் பிளேட் இது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பீங்கான் நினைச்சேன், பட் வந்து பீங்கான் இல்லை. ஸோ இது ரெண்டு செட்டு. ஃபீஸ்க்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக வந்து ஸ்கெட்சு ட்ராயிங் புக்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வந்துட்டு வந்த உடனே வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, வேலையை முடிச்சுட்டாங்க. ஒன்று மெயின் அந்த காட்ட மறந்துட்டேன், இந்த கிளாஸ் ஒன்று வாங்கினேன். இந்த பாட் டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க, இந்த கம்மங்கூடு அந்த டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு அழகாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் நமக்கு வாங்க வாங்க ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும், பட் போகணும் அப்படின்ட்டு வேணான்ட்டு வந்துட்டேன். போனாலும் வந்து எனக்கு அந்த கண்ணாடி கிளாஸ் பார்த்தோன்னா இது வாங்கணும் ஆசைப்படுவேன், ரொம்ப பிடிக்கும். டீ கடைகளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி செட் ஆஃப் டீ டம்ளர்லாம் ரொம்ப இவ்வளோ பெருசுலேருந்து இவ்வளோ பெருசு மட்டும் பெருசு மட்டும் வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஈரோட்டில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோ முடிஞ்சிச்சு. எங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குதுங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.